விஜய் மல்லையா கிட்ட 9000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அதை வாங்க முடியல. ஆனால் இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து காசு கொடுக்க முடியலன்னா எல்லாம் வந்து ஆட்களை விட்டு விரட்டி, இப்போ லாஸ்ட் 1 வீக் முன்னாடி கூட விவசாயிகள் ஒரு கண்ணீரஞ்சலியில் முக்கியமாக ஒருத்தர் இறந்து போயிட்டார் இந்த கடன் தொல்லையினால, வங்கி கடனில். ஸோ அதை நம்ம வந்து கண்டிச்சுதான் இந்த மாதிரி திடீர் டிரான்சாக்ஷன் வந்து சாமானியர்களுக்கு மெதுவாக வந்து தினக்கூலி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே எவனெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி வச்சு தண்ணியை உறிஞ்சிடானோ அவனெல்லாம் வெளியில் அனுப்புவோம். வாங்க இறங்கி குவிபே, கோக்கு, பெப்சி, எவன்லாம் வந்து அதே மாதிரி தண்ணி கம்பெனி, எவன்லாம் வந்து கிண்ட்லு, அக்வாஃபனா, எவன்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஏன் தண்ணியை உறிஞ்சி வெளியில் மாநிலத்துக்கும் எனக்கும் விற்கிறாங்களா, அவனெல்லாம் வெளியில் அனுப்புவோம். அப்போ இருக்கிற தண்ணி சேவ் பண்ணும்ல. ஆமாம், காவேரி தண்ணி வரலன்னா இருக்கிற தண்ணி எப்படி சேவ் பண்ணுவேன்? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தண்ணியினுடைய நீர்வளம் என்ன, எத்தனை பில்டிங் அங்கே கட்டினா அந்த இடத்துக்கு சரியாக இருக்குங்கிற பெர்மிஷன் வந்து அந்த மாதிரியான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பில்டிங் கட்டினா அனுமதி கொடு, இல்லைன்னா கொடுக்காத. மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் பாதுகாக்க தெரியாது, மழை தண்ணியும் பாதுகாக்க மாட்டோம். மழை தண்ணி ஓடி போய் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வர்ற தண்ணியும் கொடுக்க மாட்டோம். ஒருத்தன் எப்படிடா வாழ்றது நம்ம? என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு வந்து அவலமான ஒரு நிலைனா, இங்க இருந்து ஆயில் எடுப்பாங்களாம், பெட்ரோல் அடிப்பாங்களாம், இதற்கான செலவு வந்து ஆகுது பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெட்ரோலோ வெளிநாடுகள்ல இருந்து கப்பல் மூலமாக வந்து எண்ணெய் வரி இரியெல்லாம் கட்டி நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அதே நம்மூர்ல எடுக்கிற அதே பெட்ரோலியம் அமௌண்ட்டுக்கு அதே விலைக்கு தான் கொடுப்பானா, அதே உற்பத்தி காசுக்கு தான் இவங்க கொடுப்பானா? இது என்ன மயிர்கடா நீங்க இருந்து எடுக்கணும்னு கேக்குறேன். வீட்டு தோட்டம் நீங்கள் அமைக்கணும், நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். நானும் ஒரு விவசாயமாரினா எல்லாருக்கும் நிலம் வேணுமேனு, நிலம் தேவையில்லை, உங்கள் மனசில் அந்த விதைக்கிறதுக்கான இடம் உங்கள் எண்ணத்தில் வேணும், உங்கள் வீட்டில் அப்போ இடம் தெரியும். அந்த வீட்டில் நீங்கள் நாட்டு விதைகளை விதைச்சி சிறிய அளவுலையாவது ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதை நீங்கள் பயிரிடும்போது குழந்தைகளுக்கும் அது அந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு விவசாயத்தை நீங்கள் கற்றுப்பாங்க, அவங்களுக்கும் இந்த உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அந்த விழிப்புணர்வு நோக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை மீட்டெடுப்பது இது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் விட்டுட்டு போகிற ஒரே மிச்சம் இந்த நாட்டு விதையும் இந்த மண்ணையும் நம்ம பாதுகாத்து கொடுக்கறதான், அதற்கான ஒரு முயற்சியை தான் நம்ம இங்கே எடுத்து. நாட்டின் வளர்ச்சி நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நாட்டின் வளர்ச்சி மக்களின் அழிவில் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. அப்போ ஒரு இந்தியாவுக்காக தமிழ்நாடு அழிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் இப்போ நம்ம கோவம் வருது. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் அனைவருமே மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநாடுகளில் தங்கள் பணத்தையும் தங்களுடைய வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தையும் தொழிலையும் மாற்றுவதற்கான வேலைகளை ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எப்படி வந்து ஒரு பறவைகளுக்கு எப்படி வந்து இந்த சுனாமி வர்றது அறிகுறியாக தெரியுமோ, பணக்காரனுக்கு தெரியும் அடுத்த 5 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டில் வாழ முடியுமா முடியாதா, 20 வருஷம் இப்பவே இடம் பெயர்ந்து ஆரம்பிச்சு.